உட்காரியா? என்ன சீஃப் மினிஸ்டர்ஸ் போஸ்ட், என்ன கிளாஸ் மானிட்டர் போஸ்ட் நினைக்கிறியா? என்னப்பா நீங்க போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவீங்கன்னு போல இருக்கு. எடுத்தோடனே வந்து ஹீரோ ஆகணும். ஏன் இந்த அமெரிக்கன் மாப்பிள இந்த அண்ணன் கேரக்டர் எடுத்தோடனே ஹீரோ? திருப்பதி குன்றம் அறிவிக்கல, பட் பை எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம தொகுதி வேற, நம்ம டிஸ்ட்ரிக்ட் வேற, மதுரை டிஸ்ட்ரிக்ட். இப்போ நல்லது செய்யற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் முதலமைச்சர் தான். இப்போ அரசியல் வர்றது வராம இருக்கிறது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாங்க. அது வந்து அதான் நான் உங்க எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது, நீங்க என் பின்னாடி வரணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. உங்க பின்னாடி நான் இருக்கேன், நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன். உங்க நீங்க தான் நான் எந்த எல்லா நிகழ்ச்சியிலும் நான் அங்கிட்டு உட்காந்த விஷயம்ல வந்து இங்கிட்டு வந்து இந்த மேடையில நிக்க வைக்கிறீங்களா, அது உங்க நீங்க கொடுத்த அந்த அங்கீகாரம் தான் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் மட்டும் நினைக்கல, எல்லோரும். சமந்தா எல்லாம் செஞ்ச நல்ல விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியும். எல்லோரும் வந்து ஒவ்வொரு சோசியல் காஸ்ல நாங்க ஈடுபடுறோம். ஸோ நல்லது செய்யறது தான் அரசியல்வாதினா நாங்க எல்லோரும் தான் அரசியல்வாதிங்க, எல்லோரும் தான் அரசியல்வாதிங்க. அதான் நீங்க அந்த காட்சி பார்த்துருப்பீங்க, மூணு எலெக்ஷனு மூணு ஸ்ட்ரைக்கு மித்ரன் பார்த்தாப்லன்னு. நீ எந்த கோயிலில் நான் நிற்க ஜெயிக்கக்கூடாது, நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகணும்னு நீ மட்டும் சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த கோயிலுக்கு தான் நான் போவேன். இவன் வந்து உண்மையிலே உட்காந்தான் பார்த்தீங்களா, ஆர்கே நகரில் வந்து நான் நாமினேஷன் தாக்கல் செய்யும் போது உண்மையிலே அப்படி தான் உட்காந்தான். நான் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்லும் போது யாருமே காணும், சார் யாருக்கு சார் சொல்கிறீங்க ஸ்டார்ட் கேமரா, அவர் கிளம்பி நாமினேஷன் ஃபைல் பண்ண போயிட்டார் சார்ன்னு சொல்லி அவன் அப்படியே யோசித்தான். சரி, அதுக்கப்புறம் ஜார்ஜும் மித்ரனும் ரூபன் எல்லாரும் வந்து இந்த ஆள் இப்படி விட்டா இன்னொரு நாலு மாதம் தள்ளி போட்டுருவாப்லன்னு சொல்லி ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அது நடந்துருச்சு. அந்த பாப்பா நேற்று வந்து எனக்கு அந்த கேடயம் கொடுத்துச்சு. அவங்க கையால் தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ரசிகை நான் பார்த்ததில்லை. சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்தே கண் பார்வை இல்லை, ஆர்டிஃபிஷியல் கண் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற வசனம் வந்து கேட்ட உடனே அவங்க வந்து இது இந்த படம், நானும் மதர்காரன்டாண்டா அப்படின்னு சொன்னால் திமிர், கெட்டவன்னு சொன்னால் தாமிரபரணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படமும் அவங்க வந்து உள்வாங்கி உள்வாங்கி என் முன்னாடி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த விஷால் அண்ணன் நிற்கிறாரு, விஷால் எப்படி இருப்பாப்புல உருவம் எப்படி மாநிறமா எப்படின்னு அது எதுவுமே தெரியாது, அவங்க சொல்லி சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் என் பக்கத்தில் நிற்கும் போது எனக்கு வந்து உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது. அந்த பொண்ணோட தன்னம்பிக்கை, அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு தெரியாதுங்க, அவள் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறா பிரெயில் அந்த மூலிமா, ஆனால் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வயசுலேயே வந்து அவளாக எங்களுக்கு சொல்கிறா, பெரியவங்களுக்கு நான் சின்ன பொண்ணு எங்களுக்கு அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்கிற விஷயந்தான். அந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்த அந்த பொண்ணோட அந்த சீஃப் கெஸ்ட் கையால் தான் எனக்கு இந்த கேடியம் வரணும்னு கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க கையால் வாங்கினது நீங்கள் பார்த்தது. ஸோ அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அந்த பாப்பாக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு குழந்தைங்களோட படிப்புக்கு வந்து இன்னைக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நல்லா படிங்க, மேற்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுங்க. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் விஷால் அல்ல, விஎஃப்எஃப் அல்ல, இது யாருமே இல்லை, அர்ஜுன் சார் இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி. இது வந்து கண்டிப்பாக 50 நாள் ஓடலாம், 3 வாரம் வழக்கம் போல் ஒரு படம் ஓடுறது 3 வாரம் தான். ஆனால் அர்ஜுன் சாரோட கதாபாத்திரம் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இந்த இரும்பு திரை இந்த திரைப்படம். நாட் ஓன்லி தமிழ், தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி, எல்லா கேரளா மாநிலத்திலையும் சரி கர்நாடகாலையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நான் அர்ஜுன் சாருக்கு வந்து என் குருநாதரோடையே நான் வந்து அப்படி கை வச்சுக்கிட்டு சண்டை போடுற அந்த காட்சி என் வாழ்க்கையில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டு பேர் அப்படியே பார்த்துருக்கும் போது சிரிப்போம், சார் கொஞ்சம் சிரிக்காமல் இருங்க சார், இந்த எனக்கு பயமாக இருக்குது ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போது சாரி சார் என்ன ஃபஸ்ட்டு முடியிடா காட்சியே முடியிடா, எனக்கு டேட்டு இவ்வளோ 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ் காட்சியிலேருந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஐ தேங்க் அர்ஜுன் சார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லாரும் சொன்ன மாதிரி தான், ஒரு கதாநாயகி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ஹோம் மேக்கர், வீட்டிலே இருக்கணும், இனிமேல் தொடர்ச்சியாக நடிக்க முடியாது, நடித்தாலும் படம் ஓடாது, அந்த மாதிரி சென்டிமெண்டலாக இருக்கும். எல்லாத்தையும் உடைச்ச சமந்தாக்கு நான் முதல்ல
நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி சமந்தா இந்த படத்தில் நடித்ததுக்கு. நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அதான் கேட்டேன், 100வது நாள் அப்படின்றது யார் வேணாலும் கொண்டாடலாம். நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு படத்தை ஓட்டி 100வது நாள் கொண்டாடலாம். இது வச்சதுக்கு காரணம் என்னோட பெருமையை சொல்கிறதுக்காக இல்லை, உண்மையிலேயே நிறைய பேர் சொன்ன மாதிரி ஷீல்டுன்றது நம்ம ஷெல்ஃபில் வந்து அந்த விஜயவாயினி ஸ்டுடியோ ஏவிஎம் நிறுவனம் அந்த மாதிரி டைமில் தான் இப்போ ஷீல்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து அது போக்கி இந்த ஜெனுவனாக ஓடின ஒரு திரைப்படத்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம், அந்த எல்லாருக்கும் வந்து மேடையில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ உண்மையிலேயே 100 நாள் காசு கொடுக்காமல் 100வது நாளும் ஹவுஸ்ஃபுல் எஸ்கேப் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாகி வெற்றிகரமாக ஓடின இந்த திரைப்படத்துக்கு இந்த மரியாதை செலுத்தணுன்றது தான் ஒரு தயாரிப்பாளராக என்னோட பொறுப்பு. ஸோ எல்லோருக்கும் வந்து அந்த கேடியம் கிடைச்சது நான் நம்புகிறேன். ஸோ இல்லாவிட்டால் கூட ஆஃபீஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.